வணக்கம். இன்னைக்கு நம்மளோட திரு கே சி பழனிசாமி அவர்கள் இருக்காங்க. அரசியல் சார்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு அவரோட பேச போறோம். வணக்கம் சார். இன்னைக்கு சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த லாக்டவுன் முடிஞ்ச உடனே அவங்க வந்து அம்மா நினைவிடம் போய் அதுக்கப்புறம் மக்களை சந்திக்க ஆரம்பிப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஏடிஎம்கே நடக்கிற விஷயங்களை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கம்பேக்கான ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது லாக்டவுன் முடிஞ்சோடனே அவங்க எங்க வேணாலும் போகட்டும், அதை பத்தி எல்லாம் யாருக்கு கவலை இல்லை. ஆனால் பொய் சொல்ல வேண்டாம். அதாவது ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனையே கடிச்சான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கே ஆலோசனை சொன்னேன். புரட்சி தலைவர் எங்கிட்ட கட்சி விஷயமா வந்து கருத்து கேட்பாரு, அவர்கிட்டயே நான் வந்து கட்சி நடத்துறத பத்தி கருத்து சொல்லுவேன் அப்படிங்கறதெல்லாம் இதை எப்படி சிரிக்காம அவங்க பேசினாங்க அப்படிங்கறது தெரியல. ஏன்னா ரொம்ப அது ஓவரா இருக்கு. அதுல ஒரு எல் முனை அளவு கூட உண்மை இல்லை. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட புரட்சி தலைவரோடு பணியாற்றிய நபர்கள், அதாவது புரட்சி தலைவருக்கு உதவியாளர்களாக இருந்தவங்க என கூப்பிட்டாங்க. அண்ணே, நீங்க சொன்னது ரொம்ப சரி, மிகச்சரியா இருந்தது நீங்க சொன்னது. இவங்க கடைசியில வந்து அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில புரட்சி தலைவர் மீது களங்கத்தை சுமத்துவதற்கு இவங்க தயாராயிட்டாங்க, அது விடக்கூடாது என்கிற கருத்தை தான் அவர்கள் எல்லோருமே என்னிடத்துல சொல்றாங்க. அதே போல புரட்சி தலைவர் காலத்து அதிமுக தொண்டர்களுக்கு வந்து நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி மீதும் ஓ பன்னீர்செல்வத்தின் மீதும் சில மனத்தாங்கல்கள் வந்து இருக்கு. இவர்கள் சரியா இந்த இயக்கத்தை வழிநடத்தல, அந்த தொண்டர்களுக்கு கொடுக்கப்பட்ட புரட்சி தலைவரும் அம்மாவும் கொடுத்த உரிமைகளை இவர்கள் பறித்து விட்டார்கள் என்கிற வருத்தம் எல்லாம் இருக்கு. அதனால ஒரு ஒன்றுபட்ட அதிமுக தேவை அப்படின்னு என்கிற அளவுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் கூட இருந்தது. ஆனா இவர்கள் அந்த நேற்று சொன்ன அந்த தகவல் என்பது நம்புற மாதிரி இல்லை. அதை விட கொடுமை என்னன்னா, இவர்களுக்கு எந்த அளவுக்கு புரட்சி தலைவரை பற்றி உண்மைகளை பற்றி தமிழ்நாட்டு மக்களது அதிமுக தொண்டர்களது ஒரு விஷய ஞானத்தை பத்தி இவர்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அதற்கு அவர்கள் திரு வலம்புரிஜான் அவர்கள் வந்து அந்த நக்கீரன் இதழில் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருப்பார், அதை வந்து ஒரு தொகுத்து ஒரு புஸ்தகமாக வந்து புத்தகமாக வெளியிட்டு இருப்பாங்க. அதை வந்து ஆதாரமா சொல்றாங்க சசிகலாவை ஆதரிக்கிறவர். வலம்புரிஜான் வந்து முழுக்க முழுக்க அந்த புத்தகத்துல இவங்களை திட்டி இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி இவங்களை அலிகேட் பண்ணி தான் எழுதியிருக்காரு. அது வந்து சசிகலா வந்து அம்மாவிடத்துல உளவு பார்த்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டைத்தான் வலம்புரிஜான் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப அத வந்து ஒரு பெரிய பாராட்டு பத்திரமாக இவங்க வந்து சொல்றாங்க. அப்ப கலைஞருக்கே இவர்கள் வந்து உளவு பார்த்தாங்களா அப்படின்னு எடுத்துக்கலாம்ல, அந்த குற்றச்சாட்டை இவர்களே ஏற்றுக்கொள்கிறார்கள்னா. அடுத்து இவர்கள் பொறுத்த வரைக்கும், அதாவது வந்து அம்மா காலத்துல வந்தாங்க, அம்மாவோடு வந்து இருந்தாங்க. இந்த இயக்கம் ஒவ்வொரு தேர்தலிலும் மாறி மாறி வெற்றி தோல்விகளுக்கு வந்து, அதாவது அந்த தோல்விகளுக்கு இவர்களே காரணமாகவும் அமைந்தார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல ஆதரவு இருப்பது போல ஒரு வெளி தோற்றம் சசிகலா அம்மையாருக்கு இருக்கும், வாக்கு அப்படிங்கிற பொழுது வராது. ஏன் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மற்ற கட்சியிலும் இருக்கிறவங்க எல்லாம் சசிகலா அவர்களை வைத்து இந்த இயக்கத்தை பிளப்பதற்கு ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, சமுதாய ரீதியா அவங்க சசிகலாவை ஆதரிப்பாங்க, ஆனா தேர்தல் வருகிற பொழுது அவங்கவுங்க இருக்கிற கட்சிக்கு வாக்களிப்பாங்க. அப்ப அதனாலதான் பார்த்தீங்கன்னா அந்த வெளிப்புற தோற்றத்துல அவர்களுக்கு பெரிய ஆதரவு இருக்கிற மாதிரி தோணும், ஆனா வாக்கு அப்படிங்கிற பொழுது அவர்களுக்கு அது வாக்குகளாக வராது. இதையெல்லாம் அவங்க வந்து புரிந்து கொண்டது போல தெரியல. அடுத்து இந்த கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் கவலைப்படாதீங்க நான் வந்து எல்லாத்தையும் காப்பாத்துறேன். இதுதான் அவங்க சொல்லுவதனுடைய சாராம்சம். இதெல்லாம் வந்து தொண்டர்கள்ட்ட வந்து நிச்சயமா எந்த விதமான ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தல. ஸோ இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அவர்களோட அரசியல் ரீதியா டிராவல் பண்ண ஒரு இண்டிவிஜுவல் நீங்க, பட் அதுக்குன்னு இப்போ வந்து சசிகலா அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்துருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்க முடியாது. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆயிரக்கணக்கான பேரோட பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு, அது நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஸோ சசிகலா அவர்கள் பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அரசியல்வாதிகள், பெரிய அரசியல்வாதிகள் வந்து
நிறைய பேர்கிட்ட ஆலோசனைகள் கேட்கறது சாதாரண விஷயம் தான் இல்லையா? ஸோ எப்படி பப்ளிக் மைண்ட் எப்படி இருக்கு அதெல்லாம் பேசுவாங்க இல்லையா? ஸோ ஏன் எப்படி நீங்க ரொம்ப பேசியிருக்க வாய்ப்பே இல்லை, ஐடியா கொடுத்துருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றீங்க தெளிவா? அப்படி சொல்ல முடியாது இல்லையா நம்ம? இல்ல, அதாவது புரட்சி தலைவர் அவர்களை சசிகலா சந்தித்ததே கிடையாது அப்படின்னு நான் சொல்லல. ஆலோசனை கொடுக்கணும்னு சொல்ல சொல்ல முடியாது இல்லையா? ஆலோசனையும் கொடுத்துருக்கலாம், அது எப்படி நமக்கு தெரியும்? சுத்தமா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து சசிகலா அவர்கள்ட்ட ஆலோசனை கேட்கிற அளவுக்கு முதல்ல நம்ம கம்பேர் பண்றதே வந்து தவறு. அந்த அளவுக்கு சசிகலா உயர்ந்தவரும் அல்ல, புரட்சி தலைவர் அவர்கள் அந்த அளவுக்கு வந்து இவர்களுக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கல. அது என்னை போன்றவர்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவ்வளவு அழுத்தமாக, ஏன்னா சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸா மனதிலிருந்து வரணும். அதாவது இப்ப நேத்து அந்த சன்னுல சசிகலா அவர்கள் இப்படி சொல்லியிருக்காங்க, அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு சொன்னா, அந்த அதுல நான் வெளியிட்ட கருத்துக்கள் வந்து ஸ்பான்டேனியஸா உடனடியாக எந்த விதமான சிந்தனையும் இல்லாம அடி மனசுல இருந்து வந்த அந்த கருத்து. புரட்சி தலைவர் அந்த அரசாங்கம் அன்றைக்கு கட்சி எப்படி அவர் முடிவுகளை எடுத்தார், எப்படி அவைகள் நடைபெற்றது என்பதை வந்து முழுக்க முழுக்க அருகில இருந்து நான் பார்த்தேன். சரி விட்டுருங்க, எனக்கு தெரியாம கூட பல விஷயங்கள் இருக்கலாம்னா கூட புரட்சி தலைவரோடு பயணித்த, எந்நேரமும் புரட்சி தலைவரோடு இருந்த நபர்கள், புரட்சி தலைவர் அலுவலகத்துல அதிகாரப்பூர்வமான பிஏக்களாக இருந்தவங்க கூட என்னை இப்ப தொடர்பு கொண்டு, இப்ப சில மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தொடர்பு கொண்டு நான் கூறிய கருத்துக்கள் மிகச் சரியானது, இபிஎஸ் ஓபிஎஸ் போன்றவர்களுக்கு இந்த வரலாறு எல்லாம் தெரியாது, குறைந்தபட்சம் நீங்களாவது அதற்கு உடனடியாக ஒரு மறுப்பையும் கண்டனத்தையும் தெரிவித்தீர்களே என்று அவர்கள் என்னிடத்துல வந்து பேசினாங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அதிமுக தொண்டர்கள், உண்மையான புரட்சி தலைவர் விசுவாசிகள் என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நான் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சசிகலா சந்தித்திருப்பதற்கே வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அரசியல் சம்பந்தமாக புரட்சி தலைவர் இடத்துல நான் கருத்து கூறினேன், அவர் என்னிடத்துல கருத்து கேட்டார் அல்லது ஆலோசனை கேட்டார் என்று சொல்வது நகைச்சுவையின் உச்சகட்டம். இப்ப அரசியல் ரீதியா இப்ப நீங்களும் இப்ப இப்ப இருக்கிற ஏடிஎம்கே தலைமையை ஏத்துக்கல, அதே மாதிரி அவங்களும் இப்ப இருக்கிற ஏடிஎம்கே தலைமையை ஏத்துக்கல. உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, எப்படி தலைமையை வந்து மாத்தணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ரோட் மேப் இருக்கு, அதே மாதிரி அவங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச் இருக்கு. பட் யார் எதிரின்றதுல ரெண்டு பேருக்கும் பெரிய மாற்று கருத்து ஒண்ணும் கிடையாது இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமுக்கு கொஞ்சம் கூட நீங்க பிளெக்சிபிளா இருக்க மாதிரியே தெரியலையே. அதாவது சார், எம்ஜிஆர் காலத்திலிருந்து வந்தவங்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பெனிஃபிட், யாரோட சேர்ந்தா நமக்கு பலன் அளிக்கும், யார் பக்கம் சாதகமான கருத்துக்களை சொன்னால் நமக்கு அது சாதகமாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் பார்க்கறது இல்லை. எங்களை அடையாளப்படுத்திய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், எங்களை உயர்த்தி பிடித்த அதிமுக என்கிற கட்சி, எங்களுக்காக இந்த இயக்கத்திற்காக புரட்சி தலைவருக்காக அவர் அவர்கள் வாழ்க்கையை தியாகம் செய்து உழைத்த அந்த தொண்டர்கள், இந்த மூன்று பேருக்கும் நம்ம விசுவாசமாக இருக்கிறோமா? நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம இந்த மூன்று பேருக்கும் அவர்களது புகழை காக்கிற வகையில நாம் நடந்து கொள்கிறோமா என்பதுதான் முக்கியம். நீங்க சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவர் அந்த தலைமை பொறுப்புல இருப்பதை, தொண்டர்களுக்கு புரட்சி தலைவர் கொடுத்த உரிமைகளை பறித்ததை, அம்மா அவர்கள் உறுதிப்படுத்திய அந்த விதிகளை திருத்தியதை நான் கடுமையாக எதிர்க்கிறேன் என்பதற்காக சசிகலா சொல்லுகிற தவறான தகவல்களை சரி என்று சொல்வதற்கோ, என்னுடைய சுயநலத்திற்காக சசிகலாவை ஆதரிப்பதற்கோ நான் தயாராக இல்லை. நியாயமான கருத்துக்களை, உண்மையான கருத்துக்களை, நேர்மையான கருத்துக்களை அவர்கள் சொல்லுகிற பொழுது நிச்சயமா ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா தவறான தகவல்களை சொல்றது ஏற்றுக்கும். இப்ப நானே சென்ற ஜனவரி மாசம் தேர்தலுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேவை, அது சசிகலா அவர்கள் உள்பட என்கிற கருத்தை நான் பத்திரிகையாளர் சந்திப்புல நான் தெரிவித்தேன். அப்ப என்கிட்ட எந்த விதமான வஞ்சகமோ காழ்ப்பு உணர்ச்சியோ ஒரு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளோ கிடையாது. இந்த இயக்கத்திற்கு எது நல்லதோ, இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை எனக்கு சரின்னு படுறத நான் சொல்றேன், அவ்வளவுதான். அது என்ன பலன் நமக்கு கொடுக்கும், அல்லது நம்ம பத்தி நாலு பேர் என்ன நினைப்பாங்க
அதை பத்தி எல்லாம் நான் மட்டும் இல்லை, எந்த அதிமுக தொண்டனும் எந்த எம்ஜிஆர் விசுவாசியும் அதை பத்தி கவலையப்பட மாட்டோம். அதாவது எதிர்பார்ப்புகள் இல்லாத அவங்கதான் உண்மையான அதிமுக தொண்டர்கள். அப்படி காம்ப்ரமைஸ் ஆகிக்கணும்னு நான் நினைச்சிருந்தேன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்டயும் நான் காம்ப்ரமைஸ் ஆகிக்கலாமே, இல்ல பல பேர் திமுக போய் செட்டில் ஆன மாதிரி ஒரு பதவிதான் முக்கியம்னா எப்படி வேணாலும் வந்து நடந்துக்கலாமே. அரசியல் ரீதியாக இப்படித்தான் இருக்கணும். நம்மை அடையாளம் காட்டிய, நம்மை உயர்த்தி பிடித்த தலைவர் அந்த கட்சி, அந்த தொண்டர்கள், அவர்களுக்கு நாம் இருக்கிற வரை விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய ஒரு கொள்கையா நான் வச்சிருக்கேன். ரீசெண்டா உங்களோட ஒரு வீடியோல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து குறிப்பிட்டு காட்டியிருந்தீங்க. அதாவது என்னன்னா, ஏடிஎம்கே வந்து 23 மாவட்டங்கள்ல வெறும் 14 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ இப்ப கிளியரா ஒரு விஷயம் தெரியுது, கொங்கு பகுதியில் ஏடிஎம்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அங்க நிறைய ஃபோக்கஸ் கொடுக்கப்படுது ஏடிஎம்கே தலைமை சார்பா. மற்ற மாவட்டங்கள், மற்ற பகுதிகள், நிறைய பகுதிகள் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்குன்ற ஒரு விஷயம் தெரியுது. ஸோ இப்படி இருக்கும்போது தொண்டர்கள் சைட்ல மற்ற மாவட்டங்கள், புறக்கணிக்கப்பட்ட மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் அங்க இருக்க தொண்டர்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்டான லீடர்ஷிப்பை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வகையில சசிகலா வந்து இந்த டைம்ல, இந்த சூழல்ல வந்து ஒரு கீ பிளேயரா மாறதுக்கான சூழல் இருக்கு இல்லையா? அதுவும் குறிப்பா முன்னாடி வந்து இபிஎஸ் அவர்கள் சீஃப் மினிஸ்டரா இருக்கும் போது அவங்களுக்கு அரசியல் ரீதியாகவும் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது, இப்ப அதுவும் கிடையாது. ஸோ ரோடும் கிளியரா இருக்கு இல்ல? அதாவது ரெண்டு விஷயத்த நம்ம பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் நல்லவர்கள் அல்ல, அவர்களை முழுமையாக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளல. அதுக்காக சசிகலா அவர்களை அது நல்லவர் ஆக்கி விடாது. சசிகலாவும் நல்லவர் அல்ல, சசிகலா மீதும் அந்த ஏற்புடைமை இல்லை. சரி, அப்ப யார்தான் தலைவர் என்றால், நீங்க இந்த கட்சிக்கு தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும், ஒன்றுபட்ட அதிமுக வேணும். அம்மா அவர்கள் மறைகிற போது உறுப்பினராக இருந்த எல்லோரையும் அழைத்து ஒரு பொதுச் செயலருக்கு தேர்தல் நடத்துங்க, நானும் போட்டியிடுறேன், சசிகலா நிக்கிறதா நிக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி நிக்கிறதா நிக்கட்டும், ஓபிஎஸ் நிக்கட்டும், யாரு வேணாலும் நிக்கட்டும், அந்த தொண்டர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவரது தலைமையை ஏற்றுக்கொண்டு எல்லோருமே செயல்படலாம். இந்த கருத்தை நான் பல இடத்துல சொல்லிட்டேன். அடுத்து அந்த நான் அந்த பதிவிட்டிருந்த அந்த ஒரு கருத்தை பத்தி கேட்டுருக்கேங்க. 37 மாவட்டங்கள்ல 14 மாவட்டங்கள்ல தான் 2-3 தொகுதிகள், சில இடத்துல 4-5 தொகுதிகள், 2 மாவட்டங்கள்ல 10 தொகுதிகள் அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 23 தொகுதிகள்ல 10 தொகுதிகள் அல்ல 9 தொகுதிகள்ல ஒரு இடத்துல கூட அதிமுக வெற்றி பெறலாம். மிச்சம் இருக்கிற 14 மாவட்டங்கள்ல வெறும் ஒரே ஒரு தொகுதியில மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்போ ஒரு தொகுதியில வெற்றி பெற்றது, ஒரு தொகுதி கூட வெற்றி பெறாதது என்கிற அந்த 23 மாவட்டங்களில் உள் அடக்கியது 123 சட்டமன்ற தொகுதிகள். இந்த 123 சட்டமன்ற தொகுதிகள்ல அதிமுக வெற்றி பெற்றது என்பது வெறும் 14%. அப்ப நீங்க அந்த விகிதாச்சாரம் போட்டீங்கன்னா வெறும் 11% வெற்றியைத்தான் வந்து நம்ம அந்த தொகுதிகள் பெற்றிருக்கிறோம். அப்ப திமுக அங்க வெற்றி பெற்றது 109 தொகுதிகள், அல்லது அதிமுக தோற்ற இடங்கள் 109 தொகுதிகள். இந்த 109 தொகுதிகளில் ஒரு 50 தொகுதிகளை அதிமுக பெற்றிருக்குமானால் இன்றைக்கு ஆளுகிற கட்சியாக அதிமுக இருந்திருக்கும். சரி, இந்த பெரும்பான்மையான இந்த 103 தொகுதிகள் எங்க இருக்குதுன்னு நீங்க என்னுடைய அந்த சமூக வலைதளத்தில், என்னோட பேஸ்புக் ஆகட்டும் ட்விட்டர் ஆகட்டும், நான் பட்டியலே கொடுத்துருக்கிறேன். மாவட்ட வாரியாக அந்த மாவட்டத்தில் எத்தனை தொகுதி இருக்கு, எதுல யார் ஜெயிச்சிருக்காங்க, அந்த டோட்டல் போட்டு நான் கொடுத்துருக்குறேன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல அது பெருசா இல்ல, மேற்கு மண்டலத்தில் அது இல்ல பெருசா, கரூர் மட்டும் இருக்கு. தென் மாவட்டத்துல வந்து ராமநாதபுரம் இருக்கு, தூத்துக்குடி வந்து இருக்கு, இந்த 3 தான். ஆனா வட மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அப்படியே வந்தீங்கன்னா அந்த டெல்டா மத்திய மண்டலம், திருச்சி, பெரம்பலூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், இந்த மாதிரியான மாவட்டங்கள்ல தான் அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கு. அப்ப இந்த மாவட்டங்கள்ல நம்ம என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், இந்த இயக்கத்தை எப்படி வலுப்படுத்த வேண்டும், வெற்றி பெறுவதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று குறைந்தபட்சம் மாவட்ட அளவுல கூட கூட்டங்கள் நடத்தப்படல,
அந்தந்த தொகுதி பொது உறுப்பினர்கள் அதிமுக உறுப்பினர்கள் கூட்டங்கள் கூட்டப்பட்டு தேர்தலுக்கான தோல்விக்கான காரணங்கள் ஆராயப்படல. இதெல்லாம் அம்மா அவர்கள் இருந்தாங்கன்னா புரட்சி தலைவர் காலத்திலையும் நடக்கும், அம்மா காலத்திலையும் நடக்கும். இன்றைக்கு அந்த நடைமுறைகள் பின்பற்றப்படல. அதனாலதான் நான் வந்து தொண்டர்களிடத்துல அந்த கேள்வியை நான் முன்வைத்தேன். இங்க இந்த தோல்விகளை நாம் பெற்றிருக்கிறோம், இதற்குரிய காரணங்கள் என்ன பேசுவோம் சொல்லுங்க என்ற கருத்தை வந்து நான் கேட்டிருக்கேன். ரைட், இப்ப என்னன்னா சசிகலா அவர்கள் நல்ல மனிதரா கெட்ட மனிதரா, நல்ல தலைவரா கெட்ட தலைவரா, இதெல்லாம் தாண்டி இப்ப நீங்க சொன்னது போல தென் மண்டலத்துல வந்து அதிமுக ரொம்ப மோசமான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு, ரொம்ப பலவீனமான ஒரு நிலையில இருக்கு. அந்த இடத்த அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேஸ், ஒரு ஏடிஎம்கே பேக்ரவுண்ட்ல இருந்து வர ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேஸ் சசிகலா அவர்கள் தான். ஐடியலா சூட்டபிளான லீடரா அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனா இப்போ அவங்களுக்கான பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் அங்க இருக்கு இல்லையா? ஸோ எப்படி இபிஎஸ் அவர்கள் வந்து கொங்கு பகுதியை ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணாரோ அதே மாதிரி இப்ப அவங்களுக்கு தென் மண்டலத்துல ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இப்ப இல்ல, அதாவது இது எல்லாமே வந்து ஒரு நோஷன், அதாவது ஒரு எலூஷிவ், அதாவது சூழ்நிலைகளை வைத்து, புற சூழ்நிலைகளை வைத்து ஒரு காரணங்களை உருவாக்கி கொள்வது. நீங்க தென் மாவட்டங்கள்ல முதல்ல அதிமுக பெரிய தோல்வியை அடையல. நான் சொன்னேன் பாருங்க, அந்த 23 மாவட்டங்கள் கணக்குல தென் மாவட்டங்கள்ல இருக்கிறதே தூத்துக்குடிய ராமநாதபுரம் தான். அதுக்காகத்தான் அந்த அந்த இலூஷன், அந்த அந்த மாய தோற்றத்தை உடைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த மாவட்ட லிஸ்ட் நான் வந்து போட்டிருந்தேன். இப்ப கடம்பூர் ராஜ் வெற்றி பெறலையா? யார் அவர்? தினகரன் எதிர்த்து தான் அங்க வந்து வெற்றி பெற்றிருந்தார். சசிகலா நீங்கள் சொல்வதை போல அவ்வளவு செல்வாக்குள்ள பெண்மணியா இருந்தவர் தான் அந்த இடத்துல தினகரன் வந்து ஜெயிச்சிருக்கணும் இல்ல? தென் மாவட்டங்கள்ல பல பேர் ஜெயிச்சு வந்திருக்கிறாங்கல்ல. ஆர் பி உதயகுமார் ஜெயிச்சிருக்காரு, செல்லூர் ராஜ் வந்து ஜெயிச்சிருக்காரு, பல பேர் ஜெயிச்சிருக்கிறாங்கல்ல. அப்ப தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய பலம் வாய்ந்த சக்தியாக சசிகலா இருந்திருந்தா அப்ப தினகர் அங்க வந்து ஒரு ஒரு 25-30 தொகுதி, ஆனா 5 தொகுதியில ஜெயிச்சிருக்கணும் இல்ல? அது ஏன் ஜெயிக்கல? அதனால அந்த கற்பனை குதிரை, கற்பனை கோட்டை, அந்த இல்லூசிவ் அப்படிங்கிறது தவறு. அதே போல மேற்கு மண்டலத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கார் என்பதும் தவறு. கரூர் மேற்கு மண்டலத்துல இருக்கா இல்லையா? நாமக்கல் மேற்கு மண்டலத்துல இருக்கா இல்லையா? கரூர்ல 4 தொகுதிகளையும் திமுக கைப்பற்றி இருக்குது. நாமக்கல் மாவட்டத்துல அதாவது மின்சாரத்துறை அமைச்சர் அவர் தங்கமணி பொறுப்பேற்று இருக்கிற அந்த இதுல 6 தொகுதியில 2 தொகுதியில தான் அதிமுக ஜெயிச்சிருக்கு, 4 தொகுதியில வந்து திமுக ஜெயிச்சிருக்கு. ஈரோடு மாவட்டத்துல 3 தொகுதியில திமுக ஜெயிச்சிருக்கு. திருப்பூர்ல 3 தொகுதியில வந்து திமுக ஜெயிச்சிருக்கு. அதனால மேற்கே பெற்றது நீங்க அப்ப புரட்சி தலைவர் காலத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு மண்டலங்கிறது என்றைக்குமே அதிமுகவுக்கு ஒரு வலிமையான ஒரு பகுதி. நீங்க ஜாஜிய அணிகள் பிரிந்த பொழுது கூட பார்த்தீங்கன்னா அன்றைக்கு 27 தொகுதிகள் அம்மா வெற்றி பெற்றாங்கன்னா அதுல 10-12 தொகுதி இந்த மேற்கு மண்டலத்துல இருந்து பெறப்பட்ட வெற்றிகள். இது என்றைக்குமே அதிமுகவுக்கு ஆதரவான ஒரு பகுதி. அதனால இங்க பெற்ற வெற்றி என்பதுல எடப்பாடி பழனிசாமிக்கு துளியும் சம்பந்தம் இல்ல. நீங்க ரெண்டே விஷயத்துல தான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அதாவது அவருக்கு சேலத்துல அந்த வன்னியர் சமுதாயத்துல அந்த 10.5% கொடுத்ததுங்கிறது கை கொடுத்துருக்கு. எங்க? சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, இந்த 3 மாவட்டங்கள்ல. கோவையில கமலஹாசன் அவர்களை அழைத்து வந்து இங்க போட்டியிட வைத்து அதிகமான மற்ற மாவட்டங்களை காட்டிலும் இங்கு அதிக அளவுல வாக்குகள் பிரிக்கப்பட்ட காரணத்தினால வந்து அதிமுக 10 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்குது. அதனால இந்த ரெண்டுமே கற்பனையான ஒரு உருவாக்கம், ஒரு இலூஷிவ். மேற்கு மண்டலத்துல எடப்பாடி ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறாரு, தென் மாவட்டங்கள்ல வந்து சசிகலா ஸ்ட்ராங்கா இருக்குதுங்கிறதெல்லாம் ஒரு கற்பனை. கடைசியா ஒரே ஒரு கேள்வி, திரு புகழேந்தி அவர்கள் வந்து ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல பேசும்போது அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, என்னன்னா இப்ப அங்க ரெட்டை தலைமை எல்லாம் இல்ல, இப்ப ஒற்றை தலைமை தான். இபிஎஸ் அவர்கள் வந்து அவரோட பொசிஷனை வந்து கன்சாலிடேட் பண்ணிட்டாரு, பலப்படுத்திக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இப்ப அவர் சொல்ற வாதப்படி நம்ம போனோம்னா இப்ப நம்ம பேசுற ஆர்குமெண்ட் எல்லாமே இப்ப டிஸ்கஷனுக்கே பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஒற்றை தலைமையை நோக்கி போயாச்சு. இப்ப எடப்பாடி அவர்கள் அவரோட பொசிஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்கன்னா இனி மாற்று தலைமைக்கு புது லீடர்ஷிப்புக்கான ஸ்கோப்பே ஏடிஎம்கேல இல்ல இல்லையா? அவரு ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு அர்த்தம் இல்ல. அதாவது ஒரு தலைமை என்பது வந்து கெட்டியா இறுக்கி கையில பிடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கறது அல்ல. அரசியல் ரீதியாக எப்படி
அவர்கள் செயல்படுகிறார்கள். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன், நீங்க வந்து சிஏஜி ரிப்போர்ட் அத சட்டமன்றத்துல வைக்கிறாங்க, அதுல வந்து சில குற்றச்சாட்டுகள் கூறப்படுது, அதை காரணம் காட்டி ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்துருச்சு என்று திராவிட முன்னேற்ற கழகம் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது உண்மைதானே நான் சொல்றது? இதுல இவங்க என்ன பதில் சொல்லியிருக்கணும்? உடனே நீங்க ஆர் ராசா அவர்கள் மீது சிஏஜி அறிக்கையில 175,000 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு இழப்பு என்று அந்த குற்றச்சாட்டு வந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சிஏஜியில கூறப்பட்ட அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டீர்களா? அதுல ஊழல் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா அப்படின்னு யாராவது ஒரு மந்திரி கேட்டாங்களா? சட்டமன்றத்துக்கு உள்ளே ஆகட்டும், சட்டமன்றத்துக்கு வெளியிலே ஆகட்டும், யாராவது கேட்டாங்களா? என்ன, ஒருத்தருமே கேட்கல. எல்லாருமே பயந்து போய் கிட்டத்தட்ட அந்த அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்கலீங்க, அதெல்லாம் தப்பா சொல்றாங்க, இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு ஒரு பதட்டம் தான் இவங்கள்ட்ட தெரிஞ்சதே ஒழிங்க, ஒரு அறிவுபூர்வமாக ஒரு அரசியல் ரீதியாக அதை அணுகுவதற்கு தெளிவில்லாதவர்களாக இருக்கிறாங்க. ஒரு தலைமைக்கு தகுதியற்றவர்களாக இவர்கள் இருக்கிறாங்க. இவங்களோட லெவல் என்பது அந்தந்த மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளருக்கு உண்டான லெவல் தான், ஒரு அரசியல் தலைவருக்கு உண்டான லெவல் அல்ல. அடுத்தது, ஒற்றை தலைமையா இரட்டை தலைமையா ஓபிஎஸ் தகுதிகள் தராதரம் என்ன அப்படிங்கிறத நான் தான் முதல் முதல்ல எல்லா அதிமுக தொண்டர்களுக்கும் வெளிச்சம் போட்டு நான் காமிச்சேன். என்னுடைய நீக்கத்துக்கு அந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கையெழுத்திட்டார் அன்றைக்கே நான் சொன்னேன். அதாவது இப்ப நீங்க திருப்பி பாருங்க, அதைத்தான் புகழேந்தி வந்து இன்றைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். 4 ஆண்டுகளுக்கு முன்னால சொன்னேன், எனக்கும் ஓபிஎஸ்க்கு என்ன, ஓபிஎஸ் என்பவர் தர்ம யுத்தம் என்று வந்த காலத்துல அவரை உயர்த்தி பிடித்ததுல முக்கியமான பங்காற்றியவன் நான். அடுத்து இந்த அணிகள் ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணிகளை இணைத்து ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி இரட்டைலை சின்னத்தை மீட்டு ஒரு அரசாங்கத்தை சிறப்படுத்தி கட்சியை வலிமைப்படுத்துகிற முயற்சியில முதல்ல உருவாக்கி கொடுத்தது நான். ஆனா அது நடந்த உடனே அந்த நடைமுறைகளை தேர்தல் ஆணையம் 16ஆம் தேதி அங்கீகரிக்கிறாங்க, மார்ச் 2018ல. 18ஆம் தேதி என்ன நீக்கிறாங்க. சரி, எதுக்காக அவங்க நீக்கிறாங்கன்னு பாருங்க. அதிமுக தொண்டர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் கொடுத்த உரிமைகளை நீங்கள் பறிப்பது தவறு என்று நான் தேர்தல் ஆணையத்துல சொன்னேன் என்பதற்காக நான் பழிவாங்கப்படுறேன். பாரதிய ஜனதா கட்சியோடு நீங்கள் அனுசரித்து செல்வது என்பது, தமிழ்நாட்டு உரிமைகளை விட்டு கொடுப்பது என்பது அதிமுகவினுடைய எதிர்காலத்தை சூனியமாக்கிவிடும். அதனால நாம் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து அரசியல் செய்யணும், திமுகவையே எதிர்த்து நம்ம அரசியல் செய்யணும் என்ற ஒரு கருத்தை சொன்னதற்காக இவர்கள் என்ன வந்து இந்த கட்சியை விட்டு நீக்கிறாங்க. இதுல எந்த இடத்துல வந்து தனிப்பட்ட முறையில என் மேல இதுல குற்றச்சாட்டு இருக்கு சொல்லுங்க? பிஜேபி எதிர்த்து அரசியல் இது எல்லாமே புரட்சி தலைவரும் அம்மாவும் சொன்னதைத்தானே நான் செஞ்சேன். இன்றைக்கு பாண்டிச்சேரியில என்னாச்சு? ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது என்னன்னா, இப்ப இருக்கிற அதிமுக தலைமைக்கு வந்து சரியான தலைமை பண்புகள்ல ஒரு விஷயத்த வந்து அறிவுபூர்வமா அணுகிறதுக்கான கெப்பாசிட்டியும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா? இந்த குறைபாடுகள்லாம் இருக்கு அப்படின்றதுக்காக தலைமை பொறுப்புல இருக்கிற லீடர்ஸ் வந்து அவங்க பதவியை விட்டுட்டு கீழே இறங்க மாட்டாங்க. அவங்க அந்த குறைபாடுகள் இருந்தாலும் அவங்களோட பதவியை வந்து ரொம்ப கெட்டியா கைப்பற்றி கையில வச்சுக்கதான் நினைப்பாங்க. ஸோ இப்ப நீங்க அந்த அவங்க அந்த லீடர்ஷிப்ஸ்க்கான லீடர்ஷிப் குவாலிட்டி சரியா அவங்களுக்கு இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ அவங்கள நீங்க தான் மேல இருந்து அவங்களோட பதவி இறக்குறது அது உங்களோட ஒர்க் இல்லையா? ஸோ பட் அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்ப வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க, இனி அவங்க பதவியிலிருந்து இறங்குற மாதிரி இல்லை. ஒரு லீடரை எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டார் இல்லையா ஏடிஎம்கேல, அதை சொல்ல வர இல்ல. அதாவது எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்களா இல்லையாங்கிறது வருகிற தேர்தல் காலங்கள்ல ஒரு தலைவனுக்குரிய தகுதி என்பது ஆளுகிற கட்சியாக அதிமுகவை நீங்க உருவாக்குனீங்களா இல்ல? நீங்க வந்து ஒரு 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 தேர்வு நடக்குது அல்லது ஒரு தேர்தல் நடக்குது, அதுல நீங்க வெற்றி பெற்றீர்களா இல்லையா, ஆட்சி அமைத்தீர்களா இல்லையா, இவ்வளவுதான் பார்ப்பாங்களே ஒழிய இந்த வெற்றிகரமான தோல்வி இதெல்லாம் வந்து இவங்க இவங்களுக்குள்ள சமாதானப்படுத்திக்கலாம், அவ்வளவுதான். இப்பவும் இந்த இருக்கிற தலைமையால அதாவது எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒற்றுமையாக உழைத்தாலும் கூட மீண்டும் இந்த இயக்கத்தை ஆளுகிற கட்சியாக கொண்டு வருகிற வல்லமை அவர்களிடத்துல இருக்கா
என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி, இல்லை என்பது என்னுடைய பார்வை. ரொம்ப நன்றி சார், உங்க பிஸியான டைம்ல எப்பவும் போல ஒரு அருமையான ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.